மத்திய அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது காரசார விவாதம். மக்களவையில் இன்று ராகுல் காந்தி உரையாற்ற வாய்ப்பு. டெல்லி நிர்வாக மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்த அதிமுகவுக்கு கண்டனம். பாஜகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டதாக திமுக விமர்சனம். தேசிய தலைவராக காட்டிக்கொள்ள முதலமைச்சர் முயற்சிப்பதாக இபிஎஸ் கருத்து. மக்கள் பிரச்சினையில் கவனம் செலுத்தவில்லை என குற்றச்சாட்டு. என்எல்சி மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களிடையே சமரசம் செய்யும் முயற்சி. உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க உயர்நீதிமன்றம் ஆலோசனை. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இரவு பரவலாக மழை. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு வலுக்கும் நெருக்கடி. தேர்தலில் போட்டியிட 5 ஆண்டுகள் தடை. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 3வது T20 போட்டி. 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. காவலன், ஃப்ரெண்ட்ஸ் போன்ற படங்களை இயக்கிய சித்திக் காலமானார். கல்லீரல் பாதிப்பால் உயிர் பிரிந்தது.